ஏ காய்ஸ் ஜீது உங்கள் 999+ வரீங்க. நான் உங்கள் ராவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் விளாட்லாமா, அதுவும் ஃபோனில் எப்படி விளாட்லாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு செல்ல குட்டிங்களாம் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கயா. சரி ஓகேவா. ஸோ இன்றைக்கியான வீடியோ நம்ம என்ன சொன்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீபோர்ட் அண்ட் மவுஸை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயர் அதுவும் மொபைலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் பிசி வாங்க போகிறோம் ப்ரோ, அதுக்காக நான் இப்போயே கற்றுக்க போகிறேன், ஸோ கீபோர்டெலாம் வச்சு யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கீபோர்டில் விளாட்லாம். உண்மையாக சொல்லணும்னா பிசி பிளேயர் மாதிரி விளாட்லாம், ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெல்ல தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து அப்படியே வெளியே வந்துடுறான். ஸோ கேம்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே கேமரா ஆன் பண்ணிவிட்டு, ஸோ கேமரா ஆன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தேவையான பொருளை வந்து நான் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லோட வந்து கீபோர்டு மவுஸ் வாங்கியிருக்கேன், அதுவும் வால் இல்லாததை வாங்கியிருக்கேன். வால் இல்லாதா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒயர்லெஸ் தான் கைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயர்லெஸ் தான் வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ வால் இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ இது அது அப்புறமேட்டு கீபோர்டும் பார்த்தீங்கன்னா வால் இருக்காது. ஸோ இதுக்கான வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனே வாயில் வரமாட்டேங்குது. ஸோ இது அது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா போய்ட்டு அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் கண்டிப்பாக தேவைப்படும் வாய்ஸ். என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா சி டைப்பு. ஸோ சி டைப் வித் ஃபீமெயில் யூஎஸ்பி இது வரும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுவும் லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லோட ஒயர்லெஸ் அடாப்டர். ஸோ இதுவும் வந்து ப்ளூடூத் அடாப்டர் இதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை தான் இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இவருங்க. ஸோ இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டை அப்படியே தூக்கி ஃபோன் எந்த பக்கம்பா. ஸோ ஃபோனில் அந்த சி டைப் இருக்கிறத வந்து போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்கு வந்து இந்த ஃபோனை ஆன் பண்ணாமல் அப்படி வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா. ஸோ இது வந்து ரிப்பேரான ஃபோனு. ஸோ அதுக்கு தான் வந்து அப்படி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு நானே ரெடி பண்ணுது நல்லாயிருக்கா. ஸோ ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கல இந்த ஃபோனில் தான் நான் போட்டு விளையாட முடியும், ஏன்னா இது வந்து சும்மா இங்கே பாருங்கள் சும்மா இருக்கா ஓகே. இந்த உடஞ்சி போன ஃபோன் அதனால் சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன் ஓகேவா. வாங்க அப்படி அப்படி போய்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன மூணு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூணு ஆப் என்ன தான் மூணு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வெளியே ஃபோனுக்கு வெளியே வந்து ஆக்டோபஸ் அப்படின்ற ஒரு ஆப் தான் வந்து வெளியே தெரியும். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கேட்குற ஆக்சஸ் வந்து அலோ கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நோ டிவைசஸ் கனெக்டட் அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் டிவைஸ் கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னல அந்த டெல்லோட அந்த அடாப்டரும் ஸோ அந்த சி டைப் அடாப்டரும் ஒன்றா சேர்த்துக்கிற ஒரே நிமிஷம் இருங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 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 ஒரே நிமிஷம் கைஸ். ஆ ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாத்திரம் பார்த்தீங்களா. ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங் இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு O2G கனெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இதை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இப்போ கனெக்டட் அப்படின்னு பார்த்து டெல் ஒயர்லெஸ் டிவைசஸ்ன்னு போட்டிருக்காம். ஸோ இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா ஓகேம்மா, ஹலோ கொடுத்துரு. இப்போ வந்து அது வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவுக்கு வந்து இது கேட்கும். ஸோ நீங்கள் அதை ஹலோ பண்ணால் மட்டும்தான் வந்து ஹலோ ஆகும். சரி ஓகேவா. ஸோ இப்போ நான் அதை எனபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து சம் இஷ்யூவாக இருக்குது, இதை வச்சு விளையாண்டால் உங்களால் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியாது அப்படின்னு ஒரு சீனா போடுவானுங்க. சீனா போட்டுட்டு இந்த கீழே பாண்டா கீபோர்டு ப்ரோ டவுன்லோட் பண்ணிக்கிறியா, பாண்டா மவுஸ் ப்ரோ டவுன்லோட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு காசு கொடுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ வித் ஆக்டோபஸ் கொடுங்க. ஸோ போயிட்டு மறுபடியும் ஹலோ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த ஸ்கிப்பு மட்டும் கொடுத்துருக்கான். ஸ்கிப்பு கொடுத்தோம்னா ஒரு ஆட் வரும். எங்கே அந்த ஆடு? ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு, பரவாயில்லையே, சூப்பர். ஓகே, நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீ ஃபயர் என்னது? ஓகே ஓகே ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, அந்த இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ 32 bit அதெல்லாம் வந்து இதுவாகிட்டுருக்கு, எனபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு கைஸ். ஒரே நிமிஷம் லோட் ஆகுது கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெஸ்ட் ஐடியிலே வந்து யூஸ் பண்ணுங்க. சவுண்ட் அதிகமாக இருக்கா? We'll be right back.
சவுண்டு வந்து இப்போ கம்மி பண்ணிட்டான். இப்பா என்ன சவுண்டு கேட்குதுன்ட்டுருக்கேன். ஸோ நான் காய்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எதை பண்ண போகிறேன்னா கெஸ்ட் ஐடியில் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணால் வந்து பேன் ஆகும் அப்படின்ற ஒரு இது வதந்தி போயிட்டுருக்கு. ஸோ அது எப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து டேய் இதெல்லாம் எனக்கு தேவலடா, ஃப்ரீ ஃபயர் மட்டும் கொடுங்கடா. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கெஸ்ட் ஐடியிலேயே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா வந்து நம்ம ஐடியா வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ கீபோர்டு செட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கீபோர்டுக்கான இது வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ அதுக்கு முதலில் நீங்கள் செட்டிங்கில் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். ஸோ செட்டிங்குள்ளே போயிட்டு கஸ்டம் எங்கப்பா, ஓகே கஸ்டம் ஹெச்யூடியில் போயிட்டு இப்போ நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இவன் வேறு தான் அப்பப்போ இதை காமிச்சிட்ருக்கான். டே சேர்றா, கீபோர்டில் தான் இருக்கா? ஓகே ரைட். இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த ஜாக்கு எப்பவுமே இப்படி தான் இருக்கும், AWDS அப்படின்ற இதில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுடைய புல்லட்ஸு அப்புறம் அதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செட் பண்ணி ஜம்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, அப்புறம் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த கீழாக நான் யூஸ் பண்ணால் வந்து நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவரால் இது செட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, ஒரே நிமிஷம் நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது என்னால் ஓகே ஓகே கைஸ். வந்து நான் கீ செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கீ என்னென்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை பார்த்து காமிச்சிட்றேன். ஸோ என்னென்ன கீ செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது பண்ண தான் தெரியுமா? சரி ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், லூட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஒன்னிலிருந்து ஃபோர் வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆறு, எஃப், ஜி இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு F2, ஹெச்பி ஃபில் பண்ணுறதுக்கு F1, மேப்புக்கு எம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் விளையாட விளையாட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, ப்ளஸ்னு ஒரு இது இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அடிஷ்னல் கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி அதை தேவையான இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கீலாம் தெரியுது இல்லையா? ஸோ இது தெரியாமல் கூட நீங்கள் ஆக்கிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கீ பட்டனோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ அதெல்லாம் வந்து மறைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுடைய மவுஸோட ஸ்பீடு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால வந்து நானும் வந்து அதை ரொம்ப ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம விளையாட விளையாட அது வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். சரி ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கீஸும் மறைஞ்சி போச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் ஏரியாவில் போயிட்டு எப்படி இருக்குது, நம்ம செட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கேன். ஸோ நம்மளும் வந்து பிசி பிளேயர் மாதிரி விளையாட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்தாச்சு, லோட் ஆகிட்டுருக்கேன். ஓகே, கீபோர்டு மவுஸ் பக்கத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்துட்டோம். ஓகே, ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் எனக்கும் வந்து இதுவாக தான் இருக்குது. ஓகே, அப்புறம் இது அப்படியே ஓப்பன் பண்ணி வேண்டியதான். ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன தேவை, ஷார்ட்டு தான். ஸோ ஓகே, ஷார்ட்டு. அடுத்து வந்து ஒரு பேன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து இதுக்கு எது தேவையில்லை. ஸோ இங்கே வந்து என்ன எடுத்துக்கலாம், ஸோ இது எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் மஷ்ரூம். சூப்பர், ஓகே இதுவும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து களத்தில் வந்து இறங்கிற வண்டி தான். ஓகே, ஆரம்பிச்சாச்சு. ஆஹா, பின்னாடி ஓட்ட மாட்டாங்க. சவுண்டு ரொம்ப குமீர் குமீர்னு இருக்கோ. ஓகே, ஆரம்பத்தில் அப்படி தான் அடி பண்ணுற மாதிரி இருக்கும். வெற்றி 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 வெற்றி. வாய்ஸ் வந்து நான் அப்படியே லைவாகவே ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸு. ஸோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடமுட கடமுட இருக்குது, எனக்கு அதே கிடையுது. ஏன் என்ன சாக மாட்டேன். ஆஹா, ரெட்டு கிலோ எடுத்தோம், முடிஞ்சு வச்சு.
கைஸ் இதனோட சென்சிட்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சும்மா நான் மவுஸில் ரெண்டே ரெண்டு சுற்றான் சுற்றுறேன். ஒய்யால என்ன ஆமாம் ஆட்ரு பண்ணேன் பக்கா. ஸோ அப்படியே கன் எடுக்கிற மாதிரிங்க. ஸோ அப்புறம் பேனு நான் வந்து ஞாபகம் வச்சுருப்பேன், ஏன்னா வந்து நம்ம இங்கே பண்ணணும் அது எப்படின்னு. ஓகே சூப்பர்லாம். ஸோ அப்படியே வேறு லெவலில் வந்து பிசி பிளேயர்லாம் இப்படி தானே திரும்புவாங்க, கடை 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 கடைன்னு சுற்றுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நம்மளை வச்சு சாத்திடுறாங்க, கொஞ்சம் மட்டும் ப்ராக்டிஸ் ஆகும். ஏ ஏ ஏ இருங்கடா இருங்கடா இருங்கடா, அடி நான் புது பிளேயர்டா. ஆஹா முடிச்சிட்டானே முடிச்சிட்டானே. நம்ம ஒருத்தனை போட்டான். நம்ம ஒருத்தனை டார்கெட் வச்சு போனா அவன் அவனை வேற என்ன போட்டான். ஏ நோ புடி மூடி. சூப்பர் 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 சூப்பர். வெற்றி 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 வெற்றி. ஓகே இது பேக் பேக்கா. ஓகே மை காட். ஓகே 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 பண்ணிக்கோங்க காய்ஸ். வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணோம், ஏன்னா வந்து மவுஸ் வந்து கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. இது பாருங்கள் ஒரு திருப்பு திருப்புனா அவங்க ஊரே சுற்றி வந்துடுது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கைஸ். எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக இதில் வீடியோஸ்லாம் இதில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கு. ஈஸி மாதிரியே வந்து அந்த சென்சிட்டிவிட்டியெல்லாம் இருக்கு. அப்புறம் இதிலே உட்காந்து க்ளோவால்லாம் போகிறது, உட்காந்து க்ளோவால் போகிறதுலாம் எப்படின்னு வந்து நம்ம போகப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வந்து இந்த வீடியோ இதோடு வந்து இருங்க நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். அடி நாங்கள் வெளியே போய்க்கிறோம்டா, அப்புறம் நீங்கள் என்ன ஆனால் பண்ணுங்க. ஓகே கம். ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். அவனுக்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். சரி ஓகே காய்ஸ், வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் அதாவது இந்த இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சதுன்னா வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளும் வந்து பிசி பிளேயர் மாதிரி விளையாடலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுவோம். என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே காய்ஸ், வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிக்கும் நினைக்கிற வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய் பாய். தேங்க்யூ.